காண்டக்டாக இருக்கும் அதாவது ஆப்போசிஸாக இருக்கும் எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ மோஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஆன்சர் வந்து மோஷன் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி டேஷ் சர்ஃபேஸ் அது எப்படி அந்த சர்ஃபேஸை எதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா அது நேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஸோ சப்போஸ் நம்ம மோஷன் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து மூவிங்கில் வச்சிருக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும் இப்போ பால்னா அதோட ஃப்ரிக்ஷன் பால் ரொம்ப ஸ்பீடாக போச்சுன்னா அந்த சர்ஃபேஸை பொறுத்து நமக்கு ஃப்ரிக்ஷன் வந்து டிபெண்ட் ஆகும் சப்போஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அது கம்மியாக இருக்குது அதை மாதிரி பொறுத்து நமக்கு எழுதுகிற ஃப்ரிக்ஷனோட அந்த டிபெண்ட்ஸ் வந்து மாறும் எதை பொறுத்துனா ஒரு சர்ஃபேஸோட நேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகும் எக்ஸாம் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஹீட் எப்படி ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஹீட்டுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சப்போஸ் இப்போ நம்ம நம்ம வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து வீட்டில் வந்து வெஹிக்கிளில் போகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் அந்த இடம் வந்து அந்த மிஷி மிஷின் இருக்கிற வந்து ஹீட் ஆகும் சப்போஸ் நம்ம ரெண்டு கையும் நம்ம ரெண்டு கையும் ஒன்று ஒன்று ரப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகுது எல்லாமே ஃப்ரிக்ஷன் அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன செய்யுது அப்படின்னா ரெண்டு சர்ஃபேஸுக்கும் நடுவில் அது வந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த ரெண்டு சர்ஃபேஸையும் என்ன செய்யுது ஹீட் பண்ணுது ஸோ அதான் ஃபிரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஹீட் ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் மோஷன் வரும் செகண்டுக்கு ஆன்சர் நேச்சர் தேர்டுக்கு வந்து ஹீட்டு ஸோ உங்கள் புக் எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க ஆன்சர் நோட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் அதில் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் ஸ்பிரிக்கூஸ் ஆஃப் தி பவுடர் ஆன் தி கேரம் போர்ட் டேக்ஸ் ஃப்ரிக்ஷன் எப்பவுமே கேரம்போர்ட் விளையாடுறப்ப நினச்சி அப்போ நினச்சி பவுடர் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த பவுடரு யூஸ் பண்ணாதான் என்ன ஆகுது ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது ஏன்னா பவுடர் வந்து கொஞ்சம் எப்படி நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ நம்ம காயினை அடித்து உனக்கு வந்து அந்த ப அந்த ப்ளேஸ் எப்படி கொஞ்சம் ரஃப் ஆகும் ஸோ நம்ம பவுடர் போடுறப்போ ப்ளேஸ் வச்சு ஸ்மூத் ஆக்கலாம் ஆக்குறப்போ நம்ம அந்த காய் நம்மளால் ஈஸியாக அணிச்சும்பி நம்மளால் அடிக்க முடியும் ஸோ அதனால் அந்த அந்த பவுடர் அந்த பவுடர் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுது நான் ஃப்ரிக்ஷனை என்ன சொல்லியிருக்கேன் உராய்வுன்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டோட இன்னொரு ஆப்ஜெக்ட் ரப் பண்ணப்போ நமக்கு என்ன செய்யும் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம் அப்போ இன்னும் என்ன சொல்லியிருக்கோம் சப்போஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்கிறப்போ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஷன்ச்சு மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம் ஃபா ஃப்ரிக்ஷனாக ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்கேன் எங்கே அம்மா வச்சுருக்காங்க இப்போ வந்து கேரம்போர்டில் அந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டுருக்காங்க ஸோ நம்ம கேரம்போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கேரம்போர்டில் உள்ள அந்த சர்ஃபேஸு காயினோட சர்ஃபேஸு ஒன்று ஒன்று ரப் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரிக்ஷன் வந்து அதில் அதிகமாக ஆகும் ஸோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் என்ன என்னாகும் காயின் வந்து ஈஸியாக மூவ் ஆகாது ஸோ ஈஸியாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோன்னா பவுட்ரு யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் ரெடியூஸ் ஆகும் ஸோ த ஆன்சர் வந்து ரெடியூஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் சீடிங் ஃபிரிக்ஷன் இஸ் த டேஸ் தென் த சாட்டிக்ஸ் ஃபிரிக்ஷன் நான் ஏற்கனவே சீடிங் ஃபிரிக்ஷன் என்னென்ன கிளாஸ் நடத்திருக்கேன் சாட்டிஸ் ஃபிரிக்ஷன் என்னென்ன அவர் கிளாஸ் செஞ்சுருக்கேன் டெஃபினேஷன் எழுதி போட்டிருக்கேன் ஸோ இப்போ எது வந்து எதுக்கு வந்து லெஸ்ஸாக இருக்கணும் சீடிங் ஃபிரிக்ஷன் இஸ் லெஸ் தென் த சாட்டிக்ஸ் ஃபிரிக்ஷன் எப்போவுமே சிடி ஃபிரிஷன் தெரியுமா அதாவது இப்போ சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து வண்டியை வந்து நம்ம வீட்டை ஸ்டெப்பு வச்சு சப்போஸ் வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம நினச்சுவாங்க வண்டி சப்போஸ் வண்டி எதுவும் வச்சுருந்தோம்னா நம்ம நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டு விட்ருப்பாங்க ஏன்னா அது வழியாக ஈஸியாக என்ன செஞ்சு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து ஸ்டெப்பு வழியாக நம்ம வந்து ஒரு ஒரு டூ வீலரை மேலே ஏற்றி கொண்டு போகிறதுக்கு இதே இது நமக்கு சாய்வாக கொஞ்சம் ஸ்லீப்பிங் நம்ம சீடிங்கமாக சாய்வாக போட்டு அது வழியாக நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் வண்டியை நம்ம மேலே கொண்டு போயிடலாம் ஸோ இப்போ சீடி என்ன என்னாகும் லெஸ் தான் வந்து சாட்டிஸ்ஃபேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்பேர் பண்ணுறப்போ சீடி இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போது டீக்கு ஆன்சர் ரெடியூசஸ் ஈக்கு வந்து ஆன்சர் வந்து லெஸ் ஸ்டேஸ் பார்க்க போகிற ரைட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ இந்த பாடி இஸ் அட் ரெஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் மோர் தென் த அப்ளைடு ஃபோர்ஸ் ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ அதில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம அப்ளை பண்ணோம்னா அது எப்படி இருக்கும் அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கெஸ் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப கண்டிப்பாக அளவுக்குற ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ட்ரூ செகண்ட் பாருங்கள் ஃப்ரிக்ஷன் இஸ் டியூ டு த ரஃப்னஸ் ஆஃப் டூ சர்ஃபேஸ் இன் காண்டக்ட் ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கும் உள்ள அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் ரஃப்னஸ் உருவாக்கும் நம்ம ரஃப்னஸ் தான் உருவாக்கும் நமக்கு ரஃபாக இருக்கா எப்படி தான் ஸ்மூத்தாக இருக்கும் ரஃப்னஸ் இருக்காங்க ரெண்டு சர்ஃபேஸ் காண்டக்ட் பண்ணுறப்ப அதில் உள்ள அந்த ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் நமக்கு ரஃப்னஸ்ஸாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ட்ரூ தான் ஸோ செகண்டுக்கும் ஆன்சர் ட்ரூ தான் நெக்ஸ்டாக தேர்ட் கொஷின் பாருங்கள் த வேல்யூ ஆஃப் இயர் ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஸோ எப்போவுமே சேர்ந்த ஏர் ஏர் வந்து அதாவது ஏர் வந்து வேல்யூ ஆஃப் த ஏர் வந்து சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஃபால்ஸ் ஓகே ஷேப் அண்டு சைஸ் எண்டையுமே சேர்ந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஷேப் அண்டு சைஸ் எண்டே டிபெண்ட் பண்ணியிருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ் கேன் பி இன்க்ரீஸஸ் பை ப்ரெஷரிங் இந்த சர்ஃபேஸ் டூ கத்த ஸ்ட்ராங்லி நம்ம ஏற்கனவே உங்களுக்கு புக்கில் ட்ராயிங் கூட இருக்கும் ஒரு ஒரு உட்டன் மேலே ஒரு ஆணி வச்சு என்ன செய்வாங்க அவங்க கை வச்சு ப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கும் அது வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ப்ரெஷ் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன செய்யும் ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டுக்காங்க இஸ் அ ட்ரூ ஸோ அந்த ஆன்சர் ட்ரூ தான் ஏன்னா ஃப்ரிக்ஷன் பற்றியுமே ட்ரூ டூ ஃபோர்ஸஸ் கேன் பி இன்க்ரீஸஸ் பை ப்ரஷிங் த சர்ஃபேஸ் டூ கதர் ஸ்ட்ராங்லிங்கிறப்போ ட்ரூ தான் அது நெக்ஸ்ட்டு பாருங்கள் எனர்ஜி கன்சியூம்டு டு ஓவர் கம் ஃப்ரிக்ஷன் இஸ் மெயின்லி கன்வெர்டட் இன் டு எனர்ஜி அதே இப்போ ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன எனர்ஜி ஃபார்ம் ஆகும்னா எலக்ட்ரிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது சார் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஹீட் அப்படின்னு தான் படிச்சிருக்கோம் அப்போ இங்கே என்ன கிடைக்கும்ங்க ஹீட் எனர்ஜி தான் கிடைக்குமா எனக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைச்சோம் லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபால்ஸு கிடைக்கிற எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி கிடைக்கும் சரி இப்போ நம்ம ட்ரூஆர் ஃபால்ஸ் ஃபுல்லாக நினச்சிருச்சுக்காங்க நோட் பண்ணிக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் மேக்ஸ்தான் ஃபால் ஐயும் பார்க்க போகிறோம் டக்கர் அப்புறம் வந்து பாங்க ஸ்டீம்லெஸ் பாடி வேர் ஆன்ட்ரெட் ஆர் அண்ட் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரூபிரியன்ட்

என்சிஆர்டி புக்கில் உள்ள புக் எக்ஸைஸ் அதாவது ஃபில்லிங் ஃபில்ம்து பிளாங்க்ஸ் பார்த்தோம் டூஆர் ஃபால்ஸ் பார்த்தோம் கொடுத்து மேஷிங் ஏக்கிடையே கொஸ்டின் ஆசர் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஸோ இன்னோட இந்த லெசன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது